வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு ஆதரவு அளிக்காத அனைத்து அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமக்கு ஆதரவான பல கட்சி அமைப்புகள் மற்றும் அமைச்சர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த இக்கட்டான தருணத்தில் ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிக்காத தனிநபர்கள் அரசாங்கத்தில் தொடர்வது அர்த்தமற்றது என தமது தீர்மானங்களை எதிர்கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்வதன் மூலம் அரசியல் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தை கூட்டப் போவதில்லை. பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்டுவேன் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்கு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரை 1.5 மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும். பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி 1/3 பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். தமது வெற்றி குறை எதிர்கட்சியினர் ஆத்திரம் அடைந்துள்ளனர். எனவே தற்போது தமது தோல்வியை எவ்வாறு தவிர்ப்பது குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருகின்றனர் என்றார். தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்து இடைக்கால மனுவின் உண்மை நிலையை உறுதிப்படுத்த எதிர்வரும் 13ஆம் தேதி அழைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீஸ்மா அதிபர் என்ற ரீதியில் தாம் கடமை ஆற்றுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்தார். அதற்கமைய இது தொடர்பான மனுவை எதிர்வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு அழைத்து உண்மை நிலையை சரிபார்க்கும்படி மூவர் அடங்கிய உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் மருத்துவ அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயது 63 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஓய்வூதிய சட்டத்தின் உரிய விதிகளை திருத்துவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் பாலித மகிபால தெரிவித்துள்ளார். இதன்படி சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் மருத்துவ நிபுணர்கள், அனைத்து தர மருத்துவ அதிகாரிகள், விசேட பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், அனைத்து பல் சத்திர சிகிச்சை நிபுணர்கள், அனைத்து நிர்வாக தர மருத்துவ அதிகாரிகள் மற்றும் அரசு பதிவு மருத்துவ அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயது 63 மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கொளநறுவை ஜெயந்திபுர 23ஆம் தூண் பகுதியில் நேற்று இரவு வேனும் லொரியும் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் இந்திய பிரஜை உட்பட 8 பேர் காயம் அடைந்துள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொளநறுவையில் இருந்து மின்னேரியா நோக்கி பயணித்த வேன் அரிசி ஏற்றி சென்ற லொரியொன்று வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்கள் உட்பட இந்திய பிரஜைகள் இந்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரிய வந்தவர்கள் எனவும், அவர்கள் தங்குமிடத்திற்கு செல்லும் போதே இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. வேகமாக வந்த வேன் லொரியின் பின்புறம் மோதியதில் சாரதி இருக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்த இந்தியர் உயிரிழந்தார். தற்போது சாரதி உட்பட அனைவரும் படுகாயங்களுடன் பொலன்னறுவை பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். லொரி மற்றும் சாரதி பொலன்னறுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இன்று பொலன்னறுவை நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் தாயின் புகாரை போலீசார் ஏற்க மறுத்த விரக்தியில் வட்டாட்சியரின் வாகனத்தை பிருத்விராஜ் என்பவர் பெட்ரோல் ஊற்றி தீவைத்து எரித்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அதிகாரிகள் உடனடியாக தீயை அணைத்ததுடன் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிருத்விராஜை கைது செய்தனர். அவர் மீது அரசு சொத்துக்களை சேதப்படுத்தல், வாகனத்தை சேதப்படுத்தல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் பிருத்விராஜ் கடந்த ஜூலை மாதம் காணாமல் போனதாக அவரது தாயார் போலீசாரிடம் புகார் அளிக்க சென்றுள்ளார். ஆனால் அவரது புகாரை போலீசார் ஏற்கவில்லை. பின்னர் வீட்டுக்கு திரும்பிய பிருத்விராஜ் ஜூலை 23 அன்று தனது தாயாரின் புகார் தொடர்பாக போலீசாரிடம் பேசுவதற்கு சென்றுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி விதான சவுதா அருகே மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்ததற்காக பிருத்விராஜ் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
1961 பிறகு சீனா தனது வெப்பமான ஆகஸ்ட் மாதத்தை இவ்வாண்டு பதிவு செய்ததாக அந்நாட்டு தேசிய வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது. இவ்வாண்டு சீனாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கடுமையான வானிலை வெப்ப அலைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டன. கரியமில வாயுவை வெளியேற்றுவதில் சீனா முன்னணியில் உள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் உலகளாவிய பருவநிலை மாற்றம், தீவிர வானிலை நிகழ்வுகள், இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதாக கூறப்படுகின்றது. கரிம வாயு வெளியேற்றத்தை 2030 உச்சத்திற்கு கொண்டு வந்து பின்னர் 2060 அதை நிகர பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வரவும் சீனா உறுதி பூண்டுள்ளது. இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சீனா நீடித்த அதிக வெப்பநிலையை அனுபவித்தது என அந்நாட்டு வானிலை துறை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய சராசரி வெப்பநிலை 22.6 டிகிரி செல்சியஸ் ஆக பதிவானது. இது சராசரியாக ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகும் வெப்பநிலையை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகம் என சீனாவின் தேசிய பருவநிலை மையத்தின் இணை இயக்குநர் டாக்டர் ஜியா சியாலாங் கூறியுள்ளார். இத்தாலியின் சிறிய நகரத்தில் ஒன்றான மோன்பால்கோனின் கிரிக்கெட் விளையாட்டை தடை செய்துள்ளது. மோன்பால்கோனின் கலாச்சாரத்தை கிரிக்கெட் ஆபத்தில் ஆழ்த்துவதாக கூறி நகர மேயர் விளையாட்டை தடை செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மோன்பால்கோனில் வெறும் 30,000 வசிக்கின்றனர். அவர்களில் 1/3 பகுதியினர் வெளிநாட்டினர். அவர்களில் பெரும்பாலானோர் பங்களாதேஷ் முஸ்லிம்கள் ஆவார். அவர்கள் 1990களில் ராட்சத பயண கப்பல்களை உருவாக்க நகரத்தை அடைந்தனர். இந்த நிலையில் அமுலுக்கு வந்துள்ள புதிய சட்டத்தின்படி நகரில் கிரிக்கெட் விளையாடி பிடிபட்டால் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் மேயர் அண்ணா மரியா சிசின் தனது நகரத்தையும் கிறிஸ்தவ விழுமியங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்பதால் கிரிக்கெட் விளையாட்டு தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.